கோவையில் கார் வெடிப்பு வழக்கு தொடர்பாக பதினைந்து இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை கோவை உக்கடம் அருகே கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்பாக கடந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி என்று அதிகாலை மாருதி கார் ஒன்று வெடித்து சிதறியது இதில் ஜமேஷ் அமுபின் என்பவர் உடல் கருகி உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக உக்கடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் காரில் இருந்த சிலிண்டர் வெடித்ததில் கார் இரண்டாக உடைந்து சிதறியதும் அப்பகுதியில் ஏராளமான ஆணிகளும் கோழி குண்டுகளும் இருந்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து ஜமேஷ் மொபின் வீட்டை சோதனையிட்ட போது காவல்துறையினர் எழுபத்தி ஐந்து கிலோ வெடி மருந்துகள் சில சந்தேகத்திற்குரிய ஆவணங்கள் மற்றும் குறிப்புகளை பறிமுதல் செய்தனர் இவ்வழக்கு தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது இதையடுத்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இவ்வழக்கில் தொடர்புடைய உக்கடம் பகுதியைச் சேர்ந்த முகமது தல்கா முகமது அசாருதீன் முகமது ரியாஸ் பெரோஸ் இஸ்மாயில் முகமது நவாஸ் இஸ்மாயில் அப்சர்கான் முகமது தவ்பிக் உமர் பாரூக் பெரோஸ் கான் ஷேக் ஹிதயத்துல்லா சனோபர் அலி ஆகிய பதினோரு பேரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர் இந்நிலையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று தமிழ்நாடு முழுவதும் சென்னை நெல்லை கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்திலும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் உக்கடம் கோட்டைமேடு வின்சென்ட் சாலை ஹவுசிங் யூனிட் புனியமுத்தூர் பிருந்தாவன் நகர் வசந்தம் நகர் உள்ளிட்ட பதினைந்து இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கு விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்